ஃபஸ்ட்டு என் ஃபோன் பார்த்துக்கிறேன், 1 மினிட் மெசேஜ் அனுப்பிச்சாங்களா இல்லையான்ட்டு. நேற்றுலேருந்து ஃபோன் தான் பண்ணேன். பேசலாமா? அப்படியா? ஓகே. வணக்கம் சின்ன தான் அனுப்பிச்சிருப்பீங்க நிச்சயமாக. ஒன்று சரி, இப்போ எப்படி எல்லாரையும் கூப்பிட்றதுன்னே தெரியல. இப்போ உதய் சார்னு கூப்பிட்றதா, உதய் பிரதர்னு கூப்பிட்றதா? பிரதர் தான் எப்பவுமே. அது அது இருக்குது. ஏன்னா நிறையா வந்துகிட்டே இருக்குது, ஃப்யூச்சர்லேயும் நிறையா இருக்குது. ரொம்ப சந்தோஷம் சார். ஏன்னா நான் நேற்று கேட்டேன், யார் வராங்க அப்படின்னு கேட்டேன். உதய் வராது. வந்து தான் ஆகணும். எங்கே போனாலும் இங்கே வந்து வீட்டுக்கு போய் கீழே இருக்க எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட் டைம் இப்படியும் சொல்லிடுறேன் நான். ஸோ அப்புறம் சிலரெல்லாம் பார்த்த உடனே தான் வந்து எழுந்து நிற்கணும்னு தோணும், கையை வந்து கும்பிடணும்னு தோணும். இப்போ சிம்பு சாரை பார்த்தா அப்படி தான் தோணுது. தாடியை பார்க்கும்போது அது கெரியர் மட்டும் இல்லை, ஸ்பிரிச்சுவல் லெவல்லையும் அவர் எங்கேயோ போயிட்டுருக்காரு. ஐம் ஸோ ஹாப்பி பிரதர். ஏன்னா உங்கள் விக்டரி இஸ் ஆல்வேஸ் அவர் விக்டரி மாதிரி. தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் எல்லாருக்கிட்டையும் பேசணும்னு தான் ஆசையாக இருக்குது. மாரி செல்வராஜ் சார், என்னென்னா நான் ஒன்றுமே சொல்ல இப்படி திரும்புகிறேன் சிரிக்கிறாரு சார். ஏன் சார் சிரிக்கிறீங்க நீங்கள்? ஏன்னா நான் சும்மா திரும்பி சிரிக்கும் போது அவங்க எதனா பேசுறது நான் ஏதோ சொல்லி நீங்கள் சிரிக்கிற மாதிரி நினச்சிவீங்க அப்படின்னு சொன்னேன். பட் நீங்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது ஒன்றே ஒன்று தெரியுது, எல்லோரும் வந்தது கிருத்திகா மேடம்காக மட்டும்தான் அப்படின்ட்டு. அண்ட் யா, ஆக்சுவலி ஷீ டிசர்வ் ஒரு பெரிய பிளேஸ். ஏன்னா எல்லோராலையும் டைரக்டர் ஆக முடியாது. பிஸ்னஸ் பண்ணலாம், அதை கற்றுக்கலாம். டைரக்ஷன் எப்படி பேஷன், அதில் ஒரு இன்வால்மெண்ட். அது ஒரு மேடையில் வந்திருக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய என் அன்பு சகோதரர் திரு உதயநிதி அவர்களே, அன்பு சகோதரர் திரு சிம்பு அவர்களே, அன்பு சகோதரர் சிவா அவர்களே, அன்பு சகோதரர் விஜய் ஆண்டின் அவர்களே, இயக்குனர் திரு மிக்ஷின் அவர்களே, அதுக்கு மேலே சில பேர் தெரியல மேடையில், காளிதாசன் அவர்களே, கருணாகரன் அவர்களே, மற்றும் இந்த படத்தின் இயக்குனர் திருமதி கிருத்திகா உதயநிதி அவர்களே, கேக்குதா? தயாரிப்பாளர் சாகர் அவர்களே, அனைவருக்கும் என்னுடைய 38 வருஷத்துல நான் நடித்த முதல் வெப் சீரிஸ் இதுதான். கைத்தட்டுங்க. கிருத்திகா மேடம் ஆபீஸுக்கு கூப்பிட்டாங்க, கதையை சொன்னாங்க. கதையை சொல்லி முடிச்ச உடனே ஸ்விம்மிங் தெரியுமான்னு கேட்டாங்க. தெரியாது. என்ன இந்த சீன் ஃபுல்லாவே கடல்ல தான் எடுக்க போறேன். என்ன மேடம் சொல்றீங்கன்னா எடுக்கணும், எனக்கும் ஸ்விம்மிங் தெரியாது. இருந்தாலும் பரவாயில்ல, ஒரே ஒரு ஷாட் வந்து நாகர்கோயில எடுத்துட்டு மீதியெல்லாம் வந்து சென்னையில வந்து மேட்ச் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நாகர்கோயிலுக்கு அழைச்சிட்டு போனாங்க. இந்த சின்ன குழந்தை ஏமாத்தி அழைச்சிட்டு போற மாதிரி ஃபுல் சீனும் கடல்ல தான் எடுத்தாங்க. கடல் எடுக்கும்போது நேராக எடுத்துகிட்டு போய் உள்ளே உட்கார வச்சு ஒருத்தர் கேட்டேன், எப்படி இந்த கடல்லான இங்கே சுனாமி வந்துச்சுல அப்படின்னா கபீர தூக்கி போட்டு அப்போ சுனாமி வந்துச்சா? ஆமாம் சார், இங்கெல்லாம் கொஞ்சம் கொந்தளிப்பு எதுக்கு மாத்திரைண்ணா? இல்லைங்க, எல்லாருக்கும் மாத்திரையை கொடுத்துட்டோம், உங்களுக்கு கொடுக்குறோம், ஒரு தைரியமாக இருங்க, அந்த வயிற்று பெரட்டம்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு அந்த போட்டுக்குள்ளே உட்கார வச்சு சீன் எடுத்தாங்க. கண்டிப்பாக அந்த சீன் வந்து என் மனதை ரொம்ப டச் பண்ணுச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் இங்கிலீஷில் டைட்டானிக். அந்த டைட்டானிக்கில் வர சீன் மாதிரி ஒரு சென்டிமெண்ட் சீன் வச்சு அதில் வந்து நான் அந்த பீச்சுக்குள்ளே போய் எப்படி அந்த அந்த போட்லேருந்து கடலுக்குள்ளே விழுற மாதிரி ஒரு ஷாட்டு, அந்த கடல்கிட்ட போயிட்டு அப்படியே எட்டி பார்க்கும்போது எனக்கு டைட்டானிக் ஞாபகம் வந்துருச்சு. ஜாக், கம் பேக், கம் பேக், அந்த ஹீரோயின் சொல்கிற மாதிரி அவ்வளோ அழகாக அந்த இந்த சீன் எடுத்தாங்க. எமோஷன்ஸ்லாம் அவ்வளோ பிரமாதம் எடுத்தாங்க. அதே மாதிரி தம்பி காளிதாசன் கூட நடித்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன் தெரியுங்களா? அவங்க அப்பா ஜெயராமன் கூட நான் நடிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு கூட என் கூட தான் நடித்தார் இவர் ஜெயராமன். காளிதாசன் அவ்வளவு அற்புதமாக இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அதே மாதிரி நான் ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் ஒருத்தர் கூட நடித்தேன், அவங்க பேத்தி கூட இப்போ நடித்தேன், யாருன்னா தானியா கூட. அதே மாதிரி நிறைய கலைஞர்கள் இதில் வந்து ரொம்ப பிரமாதமாக எடுத்திருக்காங்க. நான் நிறைய தமிழ் வெப்சீரிஸ்லாம் பார்த்துருக்கேன். கண்டிப்பாக இந்த சீரீஸ் வந்து மிகவும் வித்தியாசமாக இருக்கும். இதை வந்து பேப்பர் ராக்கெட் என்று சொல்வதை விட ஒரு டாப்பர் ராக்கெட் என்று சொன்னால் மிகையாகாது. அருமையான வெப்சீரிஸ் கண்டிப்பாக எல்லா ஆடியன்ஸுக்கும் இது பிடிக்கும். ரொம்ப பிரமாதமாக ஒர்க் பண்ணாங்க கிருத்திகா மேடம். அவங்கள பற்றி சொல்லணும், அவ்வளவு ஆக்டிவாக இருந்து எல்லாம் ஒவ்வொரு சீன் இப்போ வந்து கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதே மாதிரி டப்பிங்கில் கிட்ட உக்காந்து அந்த நாகர்கோயில் பாஷை எனக்கு வரலைன்னா கூட நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி நான் டப்பிங் பண்ணிட்டு போயிட்டேன்.
ஒரு வாரம் கழித்து மறுபடியும் கூப்பிட்டாங்க. இல்லை சார், அது சரியில்லை, நீங்கள் இன்னொரு வாட்டி பேசணும்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக அவ்வளோ டெடிக்கேஷனாக பண்ணாங்க. கண்டிப்பாக வெப் சீரிஸ் நிறைய வந்திருக்கு, அதில் ஒரு வித்தியாசமான வெப் சீரிஸாக இருக்கும், மிகப்பெரிய வெற்றி அடையும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விரைவிடுகிறேன். நன்றி, வணக்கம். பேப்பர் ராக்கெட் லான்ச்க்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு வெப் சீரிஸ், ஒரு அதில் ஒரு ரோல் கொடுத்தேங்க டைரக்டருக்கு, தேங்க்ஸ். லைஃப்பில் நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும், அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் தூக்கி நம்ம பெரிய லோடாக ஆக்கிக்காமல் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ரொம்ப ஈஸியாக எடுத்துகிட்டு ஒரு ஜாலியாக எடுத்துக்கிட்டோம்னா லைஃபே ஒரு ஒரு என்ன சொல்ற ஒரு ப்ளசண்ட்டான ஜேர்னிங்கிறது தான் பேப்பர் ராக்கெட். அந்த டைட்டில் எப்படி யார் வேணாலும் செஞ்சு ஒரு பேப்பர் ராக்கெட் பறக்க விட முடியுமோ அந்த மாதிரி தான் நம்ம லைஃப்லேயும் நம்ம சந்தோஷம் நம்ம கையில் இருக்குங்கிறது தான். ஒரு 7 எபிசோடில் 6 டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ், அவங்க பார்த்த டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ், டிஃப்ரெண்ட்டான கண்ணோட்டம் வந்து இந்த வெப்தோட. இதில் ஒர்க் பண்ண எல்லா ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். சாகர் சார் தேங்க்யூ ஸோ மச், அண்ட் டைரக்டர் கிருத்திகா மேடம் தேங்க்யூ ஸோ மச். இட் வாஸ் அ வெரி வெரி மெமரபிள் ஜேர்னி. அட் த சேம் டைம் ரொம்ப கூலாக ஜாலியான டைரக்டர், பட் ஏதாவது ஒரு ஷார்ட் பிளான் பண்ணாங்கன்னா எடுக்காமல் விட மாட்டாங்க. 2-3 இடத்துல மலையில எல்லாம் தொங்க வச்சாங்க, என்னடா இது முடியுமா அப்படின்லாம் பார்த்தோம். பட் ஆனால் சேஃப்டி மெஷர்ஸ் ஃபுல்லாக எடுத்து அவங்களும் வந்து செக் பண்ணிட்டு, அதே மாதிரி ரொம்ப மழை இல்லை திடீர்னு ஏதாவது ரோட்டில் யானை மூணாறுலாம் எடுக்கும்போது யானைலாம் இருந்தது, பரவாயில்ல வெயிட் பண்ணி எடுக்கலாம் அப்படிங்கிறது ஒரு ஷார்ட் பிளான் பண்ணிட்டாங்கன்னா எடுக்காமல் விட மாட்டாங்க. ஸோ ஹேட் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் யூ மேம், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ரிச்சர்ட் சார் சொன்ன மாதிரி ஒரு லாக்டவுன்லாம் முடிஞ்சு கையில் காசே இல்லாமல் இருக்கிறப்போ கூப்பிட்டு விட ஒரு வாய்ப்பு கொடுத்த இயக்குனருக்கு முதல் நன்றி மேடம். இதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணுறதா இருந்தாங்க, அந்த படத்தில் எனக்கு ஒரு கேஸ்டிங் இருக்கிறதா சொல்லி முன்னாடி சொல்லி வச்சுருந்தாங்க, அது அதுக்கப்புறம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இதில் நான் ஒரு எபிசோடு மட்டும்தான் நடிச்சிருக்கேன். ரொம்ப பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எபிசோடு அது. எனக்கு அந்த அந்த பேஜ் படித்து பார்க்கும்போது ஒரு மாதிரி பயங்கர கவித்துவமாக இருந்துச்சு. ஒரு அந்த சைல்டுஹுட்டை வந்து நினச்சி பார்க்குற அந்த ஒரு விஷயம் சின்ன சாருக்கு பையனாக நடிச்சிருக்கேன். ரொம்ப ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ், ஏன்னா அது ஒரு 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 எபிசோடு தானே அப்படின்னு அதை ரொம்ப அசால்ட்டாக விடாமல் அதுக்குள்ளே போய் அந்த அந்த வட்டார வழக்கு வந்து கரெக்டாக எடுத்து அதை முன்னாடி அந்த டைலாக்லாம் வந்து எங்களுக்கு ஆடியோவாக அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ அது ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணுறதுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அப்புறம் வந்து ட்ராவல் எனக்கு பயங்கரமாக பிடிக்கும். ஷூட்டிங் எப்போல்லாம் இல்லையோ அப்போல்லாம் சும்மாவது கார் எடுத்துகிட்டு எங்கேயாவது போய் ஒரு சாதாரணமான ஒரு ரூம் போட்டு அப்படி தங்கிட்டு சுற்றிக்கிட்டே இருப்பேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இந்த வெப் சீரிஸை பார்க்கறதுக்கு நான் ஒரு ரசிகராக ரொம்ப ஆவலாக இருக்கேன். கிட்டத்தட்ட நான் எல்லா லொக்கேஷனுக்கும் போயிருப்பேன்னு நினைக்கிறேன், அந்தளவுக்கு நான் ஊர் சுற்றிருக்கேன். எனக்கு திரும்ப இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்குறதுக்கு ரொம்ப வெயிட் பண்ணிருக்கேன். எல்லாருக்கும் நன்றி, நானும் ஒரு நிமிஷத்தில் முடிச்சுட்டேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.